Today we are going to see the attic, prose, 10th standard new syllabus, unit 4. In the attic, அப்படின்ற prose எழுதுனது சத்யஜித் ரே அவர்கள் தான் இதை எழுதியிருக்காங்க. இவர் வாழ்ந்த காலம் 1921ல இருந்து 1992 வரைக்கும். இவர் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர். இவர் இந்தியாவில் கொல்கட்டாவில் பிறந்தார். இவர் நிறைய திரைப்படத்தில் எடுத்திருக்காரு, நிறைய திரைக்கதைகளை எழுதியிருக்காரு. இவர் ஒரு கிராஃபிக் கலைஞராகவும் இருந்திருக்காரு, மியூசிக் கம்போஸ் பண்ணுறவராகவும் இருந்திருக்காரு, அதாவது மியூசிக் டைரக்டராகவும் இருந்திருக்காரு, ஆத்தராகவும் இருந்திருக்காரு, அதாவது எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. இவர் ஸ்பெஷலாக சின்ன குழந்தைங்களுக்காகவும் டீனேஜர்ஸ்க்காகவும் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸு, நாவல்ஸு இதெல்லாமே எழுதியிருக்காரு. இவர் சந்தேஷ் அப்படின்ற ஒரு மேகசினை குழந்தைங்களுக்காக புதுப்பிச்சு நடத்திட்டு வந்தார். இந்த சந்தேஷ் அப்படின்ற மேகசினை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்யஜித் ரேவோட தாத்தா தான் 1913 ஸ்டார்ட் பண்ணார். அவருக்கு அப்புறம் சத்யஜித் ரே தான் இதை கண்டினியூ பண்ணார். அதை புதுப்பிச்சு கண்டினியூ பண்ணி, அதாவது 1992 அவர் இறந்தார் இல்லையா, அது வரைக்கும் அதை எடிட் பண்ணி குழந்தைங்களுக்கு மேகசினாக கொடுத்துட்டு இருந்தார். அதாவது அவர் இறக்குற வரைக்கும் அந்த சந்தேஷ் அப்படின்ற மேகசினை விடாமல் புதுப்பிச்சு நடத்தி வந்தார். சத்யஜித் ரே அவருக்கு படம் எடுக்கிறத விட எழுதுறது தான் ரொம்பவே பிடிக்குமா. இவரோட கதைகள்லாம் பல மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி யூரோப், யுனைடெட் ஸ்டேட் அது மாதிரி நிறைய கண்ட்ரியில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கான். சத்யஜித் ரே அவர்கள் 32 நேஷனல் அவார்டு உட்பட ரொம்ப நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காராம். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் அவார்டு 1965 வாங்கியிருக்காரு. இவருடைய மறைவுக்கு முன்னாடியே இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய விருதான பாரத் ரத்னா விருதை இவருக்கு கொடுத்தாங்க. ஸோ இதுதான் இவருடைய பயோகிராஃபி. இப்போ நம்ம ப்ரோஸ்க்கு போகலாம். தவறு செய்கிறது அப்படின்றது மனித இயல்பு இல்லையா. ஸோ இந்த தவறை நம்ம செஞ்சோம்னா அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு நம்ம ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த செஞ்ச தவறை ரியலைஸ் பண்ணாலே அந்த தவறை திருத்திக்கிட்ட மாதிரி தான் அர்த்தம். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது தவறு செஞ்சுருக்கீங்களா, அதை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஷ்சனோட தான் இந்த ப்ரோஸ் ஸ்டார்ட் ஆகுது. அட்டிக், அட்டிக்னா என்ன? பழைய காலத்துலலாம் வீட்டிலலாம் பரண் வச்சு கட்டுவாங்க இல்லையா. ஸோ அந்த பரண் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்த தான் அட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதித்யாவும் அவருடைய ஃப்ரெண்டும் டியோடர்கஞ்ச் அப்படின்ற ஒரு இடத்துல ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக ஒரு சைட்டை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் NH-40 அதாவது நேஷ்னல் ஹைவே 40 ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்துட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்க. அந்த இடத்துலேருந்து ரோடு ரெண்டாக பிரியுது. ரோடு ரெண்டாக பிரியிற அந்த இடத்துலேருந்து ரைட் சைடு ஒரு 10 கிலோமீட்டர் போனாங்கன்னா அவங்க பிரம்மபூரை அடைஞ்சிடலாம். ஆதித்யாவோட ஃப்ரெண்டு ஆதித்யாவை பார்த்து கேட்குறாரு, உனக்கு நீ பிறந்த ஊரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு. அந்த ஊரில் இருந்த லோக்கல் ஸ்கூலில் அவர் மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு அவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் ஆதித்யா தன்னுடைய மேல் படிப்பை கல்கட்டாவில் படித்தார். ஆதித்யா சொல்கிறாரு, 29 இயர்ஸுக்கு முன்னாடி என்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் வாழ்ந்த அந்த வீட்டை விட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் பழமையானதாக தான் இருந்தது. ஈவன் என்னோடய ஸ்கூல் பில்டிங் கூட பல சேஞ்சஸ் அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஸ்கூலை பார்க்கும்போது எனக்கு அடையாளம் தெரியுமா இல்லையான்னு கூட தெரியல. குழந்தையாக இருக்கும்போது இருந்த மெமரிஸ் எல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது நமக்கு சிலதெல்லாம் ஏமாற்றம் தரதாக தான் இருக்கும். ஆனால் என்னுடைய ஊரில் நாகன் அங்கிள் அப்படின்னு ஒருத்தர் டீ கடை வச்சுருந்தார், அவரை மட்டும் போய் பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஈவன் இப்போ கூட அந்த அங்கிளோட கடை இருந்துச்சுன்னா அங்கே போய் ஒரு கப் டீ குடிக்கணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்னு ஆதித்யா சொல்லிவிட்டு இப்போ அந்த பிரம்மபூருக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரெண்டாக பிரிகிற ரோடில் ரைட் சைடில் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ தான் பிரம்மபூருக்கு போக முடியும் இல்லையா. அதனால் இந்த பிரம்மபூரில் தான்
ஒரு காலத்தில் ஆதித்யாவோட முன்னோர்கள்லாம் ஜமீன்தார்ஸாக இருந்திருக்காங்க. ஆதித்யாவோட அப்பா அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு கொல்கத்தாவில் போய் செட்டில் ஆயிட்டார். கொல்கத்தா போனதுமே அங்கே அவர் சொந்தமாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாரு. தன்னுடைய அப்பா இறந்ததுக்கப்புறம் ஆதித்யா தான் அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிறாரு. ஆதித்யா கூட வரவர் ஆதித்யாவோட பிஸ்னஸ் பார்ட்னரு, அது மட்டும் இல்லாமல் ஆதித்யாவோட ஃப்ரெண்டும் கூட அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா மாதம். இங்கிலீஷ் கேலண்டர் படி பார்த்தா ஜான்வரி பிப்ரவரி, அது மட்டும் இல்லாமல் அந்த குளிர்காலத்தோட மிடில் அந்த மாதம். ஸோ இந்த மாதத்தை தான் அவங்க மகா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 3:30 ஆகுது. வெயிலும் கொஞ்சம் நல்லா இதமாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரோடோட ரெண்டு சைடுமே நெல் வயல் தான் நிறைய கண்ணுக்கு மாட்டுச்சு. அறுவடைலாம் முடிஞ்சிருந்தது. அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா விளைச்சல் ரொம்பவே நல்லா இருந்துச்சான். அடுத்த 10 நிமிஷத்தில் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஊரில் இருக்கிற ஸ்கூலை ரீச் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கூல் பில்டிங் 2 மாடி கட்டட ஸ்கூல் பில்டிங்காக இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் காரை விட்டு இறங்கி அந்த ஸ்கூல் கேட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஆதித்யாவோட ஃப்ரெண்டு ஆதித்யாவை பார்த்து கேட்குறாரு, எல்லாமே ஏற்கனவே இருந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதித்யா சொல்கிறாரு, இல்லை எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல் பில்டிங் ஒரே மாடி தான் இருக்கும், ஆனால் இப்போ 2 மாடி வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சைடில் புதுசாக ஒரு பில்டிங் வேறு கட்டியிருக்காங்க, இதெல்லாம் முதல்ல கிடையாது, இப்போ தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆதித்யா. இப்போ ஆதித்யாவோட ஃப்ரெண்டு ஆதித்யாவை பார்த்து கேட்குறாரு, நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்தியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதித்யா சொல்கிறாரு, ஆமாம் நான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் தான், ஆனால் எப்பயுமே நான் செகண்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த நாகன் அங்கிள் இருக்கார் இல்லையா, அவரோட டீ கடைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அவருடைய டீ கடை மளிகை கடைக்கு பக்கத்துலேயும் சிவன் கோயிலுக்கு எதிரிலையும் இருக்குது. அங்கே போனதுமே அவங்களுக்கு நாகன்ஸ் டீ கேபின் அப்படின்னு ஒரு போர்டு தெரியுது. அந்த போர்டை பார்த்துட்டு அவங்க அந்த கடைக்கு போயிடுறாங்க. அந்த டீ கடையோட ஓனருக்கு இப்போ ஒரு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு அவர் ஒரு கிராமத்து ஆள் மாதிரி இருக்காரு. அவருடைய தலைமுடி நல்லா நெறச்சி இருந்தது, ஆனால் அது அவர் ரொம்ப நீட்டாக சீவி இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஒரு கிளீனான லுக்கோடு தான் இப்போவும் இருக்கார். அவருடைய காஸ்ட்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஷ்டி கட்டியிருந்தார், ப்ளூ கலரில் லைன் போட்ட ஒரு ஷர்ட் போட்டிருந்தார், தோளில் ஒரு க்ரீன் கலரில் ஷால் போட்டிருந்தார். அந்த டீ கடை ஓனர் நாகன் அங்கிளுக்கு ஆதித்யாவை அடையாளம் தெரியல. அதனால் அவங்கள பார்த்து நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதித்யா சொல்கிறாரு, டியோடர்கஞ்ச்லேருந்து வரோம், ஆக்சுவலாக நாங்கள் கொல்கத்தா போயிட்டுருக்கோம். கொல்கத்தா போனோன்னா டியோடர்கஞ்ச்லேருந்து இந்த ரூட்டுக்கு வர்றதுக்கு அவசியமே இல்லையே அப்படின்னு நாகன் அங்கிள் சர்ப்ரைஸாக அவங்கள பார்க்குறாரு. இந்த பக்கம் ஏன் வந்தீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அதுக்கு ஆதித்யா சொல்கிறாரு, உங்கள் கடையில் டீ குடிக்கிறதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நாகன் அங்கிள், ஆ நிச்சயமாக நான் டீ மட்டும் இல்லை ஸ்நாக்ஸு பிஸ்கட்ஸு எல்லாமே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆதித்யா வந்து, எங்களுக்கு ஆளுக்கு 2 நன்கத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த நன்கட்டாய் அப்படின்னா பட்டர் பிஸ்கட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த நன்கட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆளுக்கு 2 பிஸ்கட் வாங்கிக்கிட்டு அந்த டின் சேரில் போய் அவங்க உட்காடுறாங்க. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரை தவிர இன்னொருத்தர் இருக்கார். அவர் அந்த டேபிளோட ஓரத்தில் உட்கார்ந்துருந்தார். அவர் எதுவும் சாப்பிடவும் இல்லை, டீயும் குடிக்கல. பார்க்குறதுக்கு அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு தூங்குற மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தார். அவரை நாகன் அங்கிள் மிஸ்டர் சானியல் அப்படின்னு கூப்பிடுறாரு. மிஸ்டர் சானியல், நீங்கள் வீட்டுக்கு போங்க, டைம் இப்போ 4 மணி ஆயிடுச்சு அப்படின்னு அவருக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. கடைக்கு மற்ற கஸ்டமர் எல்லாம் வர நேரம் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆதித்யாவையும் அவருடைய ஃப்ரெண்டையும் பார்த்து லைட்டாக கண் சிமிட்டிட்டு, அவருக்கு லைட்டாக காது கேட்காது, சரியாக கண்ணும் தெரியாது, ஆனால் அவருக்கு கண்ணாடி வாங்குறதுக்கு கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு.
நாகன் அங்கிளோட பேச்சை கேட்டு மிஸ்டர் சன்னியல் செஞ்ச ரியாக்ஷனை பார்த்து அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவரோ அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா மிஸ்டர் சன்னியல் டக்குன்னு எழுந்து நிற்கிறாரு. டக்குன்னு எழுந்து ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு தன்னுடைய வலது கையை, அதாவது ரைட் ஆர்ம் மேலே ரைஸ் பண்ணி அவர் கண்ணை மூடிட்டு ரவீந்திரநாத் தாகூரோட பன்ரக்ஷா அப்படின்ற போயமை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே இந்த பன்ரக்ஷா அப்படின்னா கீப்பிங் ஆஃப் ய ப்ராமிஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த பன்ரக்ஷா அப்படின்ற போயமை கடகடனை ஒப்பிச்சிட்டு யாரையும் பார்க்காம குத்துமதிப்பாக கண்ணை மூடி அவங்கள வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஆதித்யாவோட முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வித மாற்றம் தெரியுது. அதை அவரோட ஃப்ரெண்டை நோட்டீஸ் பண்ணுறாரு. நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஏன் உன்னோட முகம் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய ஃப்ரெண்டுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் ஆதித்யா நாகநங்கள் கிட்ட கேட்குறாரு, யார் அவர், அவர் இப்போ என்ன பண்ணார் அப்படின்னு கேட்குறாரு ஆதித்யா. அதுக்கு நாகநங்கள் சொல்கிறாரு, அவர் பேர் சசங்க சன்யால். என்ன பண்ண முடியும், அவர் ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்கிறாரு, அதனால தான் இப்படி மாறிட்டார். நான் நினைக்கிறேன் அவர் வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு இன்சிடெண்ட்டையும் அவரால் மறக்க முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய நிலங்கள் எல்லாத்தையுமே விற்று தான் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தாரு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியையும் அவருடைய மகனையும் அவர் இழந்துட்டார். அதுக்கப்புறம்தான் அவர் கொஞ்சம் இப்படி ஆயிட்டார். அவர் நார்மலாகவே இல்லை அப்படின்னு நாகநங்கள் சொல்கிறாரு. அதுக்கு ஆதித்யா கேட்குறாரு, அவர் எங்கே தங்கியிருக்காரு. அவர் அவரோட அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஜோகேஷ் கபிராஜ் இருக்கார், அவருடைய வீட்டில் தான் தங்கியிருக்காரு. அவர் டெய்லி இங்கே வருவார், இங்கே வந்துட்டு டீயும் பிஸ்கட்டும் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு அதுக்கான பணத்தை கண்டிப்பாக அவர் கொடுத்துருவார். எப்பயுமே அவர் செல்ஃப் ரெஸ்பெக்டாக தான் இருந்திருக்காரு, அதாவது தன்மானம் உள்ளவராக தான் இருந்திருக்காரு. ஆனால் எவ்வளோ நாளைக்கு தான் இவர் இதே மாதிரி இருப்பார் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு நாகநங்கள் சொல்கிறாரு. ஆதித்யாவும் ஆதித்யாவோட ஃப்ரெண்டும் அவங்க குடித்த டீக்கும் பிஸ்கெட்டுக்கும் காசு கொடுத்துட்டு அந்த நாகன் அங்கிள்கிட்ட ஜோகேஷ் கபிராஜ் அவருடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு வழியை தெரிஞ்சுக்கிட்டு கார்கிட்ட போகிறாங்க. இப்போ ஆதித்யா தான் காரை டிரைவ் பண்ணுறாரு. டிரைவ் பண்ணிக்கிட்டே நான் என்னுடைய வீட்டை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆதித்யாவோட ஃப்ரெண்டு கேட்குறாரு, நீ இப்போ கண்டிப்பாக உன் வீட்டை போய் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதித்யா சொல்கிறாரு, ஆமாம் கண்டிப்பாக அவசியமாக நான் என் வீட்டை போய் இப்போ பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏதோ ஒரு காரணத்தினால ஆதித்யாவோட நரம்புகள்லாம் வெடிக்கிற மாதிரி அவருக்கு தோணுதான். ஆதித்யாவும் அவருடைய ஃப்ரெண்டும் ஆதித்யாவோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வாழ்ந்த அந்த வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டாங்களாம். அந்த வீட்டை சுற்றி ரொம்பவே உயரமான காம்பவுண்ட் வால்ஸாக இருந்துச்சான். அந்த வீடு சில இடத்துலலாம் இடிஞ்சு தான் இருக்குது, இருந்தாலும் இப்போ அந்த வீட்டை பார்த்தாலும் அந்த வீடு எவ்வளோ பெரிய கிராண்டாக கட்டியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு அந்த வீடு பிரம்மாண்டமாக இருந்துச்சான். அந்த வீட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் நுழையிறாங்க. உள்ளே நுழைஞ்சி ஸ்டெப்ஸ்லாம் ஏறி செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அட்டிக் கிட்டே போகிறாங்க. அட்டிக்னா பரன் சொன்னோம் இல்லையா, ஸோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்க பரன் கிட்ட அவங்க போகிறாங்க. ஆதித்யா சொல்கிறாரு, இதுதான் என்னுடைய ஃபேவரட்டான ரூம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்பயுமே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அட்டிக் இருக்கிற ரூமு ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அந்த மாடத்தில் ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தை ஒரு தனி உலகத்தில் இருக்கா மாதிரி இருக்குமா. அந்த மாடத்தில் செவத்தோட ஒரு பகுதி உடஞ்சிருந்துச்சான். அந்த மாடம், அதாவது அந்த அட்டிக்கு வந்து ஜன்னல் வழியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்களாம். அந்த ஜன்னல் வழியாக வானம், வயல்வெளி, பழைய ரைஸ் மில்லு, பழைய கோயிலுடைய கோபுரம், இது எல்லாமே தெரியுமா. அந்த வீட்டிலையே ரொம்ப அதிகமான காற்றும் வெதர் கண்டிஷனும் சேர்ந்து வெறுமனே அந்த மாடம் மட்டும்தான் கொஞ்சமாக பாதிப்படைஞ்சிருக்கான். அந்த மாடத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வைக்கோல், குருவியோட எச்சங்கள், குருவிங்க, குருவியோட ரெக்கைகள், அதுக்கப்புறமா வந்து வைக்கோல், இதெல்லாம் செதறி கிடந்துச்சான். அதுக்கப்புறம் ஒரு உடஞ்ச பேட் இருந்துச்சு. ஒரு உடஞ்சி போன ஆம்சேரோட மிச்சம் மீதி இருந்தது.
ஒரு உடன் பாக்ஸு இருந்துச்சான், அதாவது மரப்பெட்டி இருந்துச்சான். ஆதித்யா அந்த மரப்பெட்டிக்கு மேலே போய் அங்கேருந்த ஒரு வென்டிலேட்டருக்குள்ளே கையை விடுறாரு. இந்த மாதிரி இவர் கையை விட்டதுனால அங்கே கட்டியிருந்த ஒரு குருவிக்கூடு பாதிக்கப்பட்டுடுச்சான். அந்த குருவி கூட்டோட ஒரு பகுதி தரையில் உடஞ்சி விழுந்துடுச்சான். இப்போ ஆதித்யா ரொம்பவே ரிலீஃபாக ஃபீல் பண்ணார். ஏன்னா அவர் தேடி வந்த ஒரு பொருள் அந்த இடத்துல வென்டிலேட்டரில் கையை விட்டதுமே அவருக்கு கையில் கிடச்சிடுச்சு. அப்படி என்னதான் அவர் அந்த வென்டிலேட்டருக்குள்ளே கையை விட்டு எடுத்தாரு, ஏன் அவர் ரிலீஃப் ஆனார் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதே தான் அவரோட ஃப்ரெண்டும் கேட்குறாரு, என்ன இது அப்படின்னு. அதுக்கு ஆதித்யா சொல்கிறாரு, நீ சீக்கிரமாகவே தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக அதை அவங்க எடுத்துக்கிட்டு ஒரு ஜுவல்லர்கிட்ட போகிறாங்க அதோடைய வெயிட் என்ன அப்படின்னு கேட்குறதுக்காக. அதுக்கு அந்த ஜுவல்லர் சொல்கிறாரு, இது ஒரு பழங்காலத்து பொருள் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஜோகேஷ் கபிராஜ் அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஆதித்யாவோட ஃப்ரெண்டுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆவலாக இருந்தாலும் கூட அவர் ஆதித்யா கிட்ட எதுவுமே கேட்கலை. இவங்க ரெண்டு பேரும் அங்கே ஜோகேஷ் கபிராஜ் வீட்டுக்கு போயிட்டு அந்த சசங்கா சன்னியால் இருக்கார் இல்லையா, அவருடைய ரூமுக்கு போகிறாங்க. அந்த சசங்கா சாயல் ரவீந்திரநாத் தாகூரோட போயமை ஒப்பிக்கிறதுல ரொம்பவே பிஸியாக இருந்தார். அவர் அந்த போயம் எல்லாத்தையுமே ஒப்பிச்சு முடித்ததுமே ஆதித்யா கேட்குறாரு, நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு. அவர் திரும்பி இவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறாரு. என்ன யாருமே பார்க்க வரமாட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப அமைதியாக மனக்கலக்கம் இல்லாமல் சொல்கிறாரு. அதுக்கு ஆதித்யா கேட்குறாரு, நாங்கள் உள்ளே வந்தால் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சசன்கா வந்து உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ரூமில் ஒரு கயிற்று கட்டில் தவிர எதுவுமே இல்லை உட்காரத்துக்கு. அதனால் இவங்க ரெண்டு பேருமே நின்றுட்டே இருக்காங்க. ஆதித்யா சசங்காவை பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு ஆதித்ய நாராயண் சௌத்ரியை தெரியுமா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும், அவன் ஒரு வசதியான வீட்டு குழந்தை, ஆனால் அந்த குழந்தைய அவங்க பேரண்ட்ஸே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவன் ஒரு குட் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் எப்பயுமே அவனால் என்னை பீட் பண்ண முடிஞ்சதே இல்லை. அதனால் அவன் என் மேலே ரொம்பவே பொறாமையாக இருந்தான், நிறைய பொய்யெல்லாம் கூட சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சசன்கா அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு ஆதித்யா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆதித்யா தன்னுடைய பாக்கெட்லேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து சசன்கா கிட்ட கொடுத்துட்டு, இது உங்களுக்காக ஆதித்யா கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன அப்படின்னு சசன்கா கேட்குறாரு. அதுக்கு ஆதித்யா பணம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சசங்கா கேட்குறாரு, பணமா எவ்வளோ பணம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதித்யா சொல்கிறாரு, 150 ருபீஸ், அதாவது 150 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பணத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னும் சொல்கிறாரு. அதுக்கு சசங்கா சொல்கிறாரு, நான் சிரிக்கிறதா அழுகிறதா, ஆதித்யா எனக்கு பணம் கொடுத்தானா, இது என்ன திடீர்னு பெருந்தன்மை அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதித்யா சொல்கிறாரு, காலப்போக்கில் மனிதர்கள் எல்லாருமே மாறலாம், இப்போ இருக்கிற ஆதித்யா பழைய ஆதித்யா மாதிரி இல்லாமல் இருந்தா அப்படின்னு ஆதித்யா சொல்கிறாரு. மாற்றமா, நான் பரிசு வாங்கினேன், அதை ஆதித்யாவால் தாங்கிக்கவே முடியலை, என்கிட்டேருந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் எங்கள் அப்பா கிட்ட காமிச்சிட்டு உனக்கு திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் எனக்கு அதை திருப்பியே தரலை, என் பாக்கெட்டில் ஒரு ஓட்டை இருந்துச்சு, அந்த ஓட்டை வழியாக அது கீழே விழுந்துடுச்சு அப்படின்னும் என்கிட்ட வந்து சொல்லிட்டான் அப்படின்னு சசங்கா சொல்கிறாரு. அதுக்கு ஆதித்யா என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து அந்த மெடலுடைய காசு தான், இது உங்களுடைய காசு தான் அப்படின்னு ஆதித்யா சொல்லவும் சசங்காக்கு ரொம்பவே ஆச்சரியமாக ஆயிடுச்சான். என்னது அந்த மெடலோட விலையா, அந்த மெடல் 5 ரூபாய்க்கு கூட போகாதே, அது ஒரு சாதாரண சில்வர் மெடல் தானே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆதித்யா சொல்கிறாரு, சில்வரோட விலை முதல்ல இருந்ததை விட இப்போ 30 டைம் காஸ்ட்லியாக அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சசங்கா கேட்குறாரு, என்னது நிஜமாவா, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதே, அந்த மாதிரி நியூஸ் நான் எதுவுமே கேள்விப்படலையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிக்கிட்டு தன்னோட கையில் இருக்கிற 15 10 ரூபாய் நோட்டை பார்க்குறாரு. அப்படியே ஆதித்யாவையும் பார்க்குறாரு. இப்போ அவரோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான மாற்றம் தெரியுது. ஆதித்யா
இது ஒரு பெரிய கொடை அப்படி தானே அப்படின்னு கேட்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் சைலண்ட்டாக ஆயிடுவாங்க. சசன்கா ஆதித்யாவை பார்த்துக்கிட்டே ஸ்மைல் பண்ணுறாரு. ஆதித்யா, நான் உன்னை நாகன் அங்கிளோட டீ கடையிலே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட கன்னத்தில் இருக்கிற அந்த மச்சத்தை வச்சு தான் நான் உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சேன். ஆனால் நீ என்ன அடையாளம் கண்டுபிடிக்கவே இல்லை. அதனால தான் எந்த போயமை சொல்லி நான் ப்ரைஸ் வாங்கினேனோ அதே தாகூரோட போயமை அந்த டீ கடையில் நான் ஒப்பிச்சேன். அதை வச்சு கூட நீ அடையாளம் என்ன கண்டுபிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்க வரும்போது எனக்கு உன் மேலே இருந்த கோபத்தை காட்டாமல் இருக்க முடியல. அதுக்கு ஆதித்யா சொல்கிறாரு, உன்னோட கோபம் நியாயமானது தான், நீ சரியானது தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ இந்த பணத்தை அக்செப்ட் பண்ணிட்டீன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஆதித்யா சொல்கிறாரு. சசன்கா சன்யால் தன்னுடைய தலையை உயர்த்தி இப்போ என்ன சொல்கிறாருன்னா, வேண்டாம், எனக்கு இந்த பணம் வேண்டாம், பணம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே செலவாயிடும், எனக்கு அந்த பணத்தை விட முடிஞ்சால் என்னுடைய மெடலே திருப்பி கிடச்சா எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மெடல் எனக்கு திருப்பி கிடச்சிதுன்னா என்னுடைய சின்ன வயசில் நான் விரும்பாத ஒரு விஷயம் நடந்தது இல்லையா உன் மூலியமாக, அதை நான் மறந்துடுவேன் அப்படின்னு சசன்கா சொல்கிறாரு. அந்த மாடத்தில் 25 வருஷமாக ஒளிச்சு வச்சிருந்த ஒரு மெடல் இப்போது அந்த மெடலோட ஓனர்கிட்டயே கிடச்சிருச்சு. இந்த 25 வருஷமாக அந்த மெடல் அந்த மாடத்திலேயே இருந்தாலும் ஸ்ரீமான் சசன்கா சன்யல் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரெசிடேஷன் 1948 அப்படின்ற பேர்ட்ஸ் அப்படி இப்போவும் கிளியராக பளிச்சுன்னு தெரிஞ்சுதான். ஆதித்யா தன்னுடைய சின்ன வயசில் தனக்கே தெரியாமல் ஒரு தவறை செஞ்சிருக்காரு. ஸோ அந்த தவறுக்கு கைமாற இப்போ செஞ்சிட்டாரு. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இது பெங்காலி ஸ்டோரி சிலகோதா அப்படின்ற ஸ்டோரியோட டிரான்ஸ்லேஷன் தான். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்.